வணக்கம். இது கேள்வி களம். தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணுவதற்கு ஏறத்தாழ ஒரு மாத கால அவகாசம் என்பது பலரையும் அயர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா தீவிரமாக பரவும் இந்த காலகட்டத்திலும் ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் ஷிஃப்ட் போட்டு பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சிகள் பல புகார்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மர்ம நபர்களுடைய நடமாட்டம் இருக்கிறது, லேப்டாப்களோடு ஆட்கள் தொடர்பில்லாத ஆட்கள் வந்து செல்கிறார்கள், கண்டெய்னர்கள் மொபைல் டாய்லெட் என்று விளக்கம் தரப்பட்டாலும் கண்டெய்னர்கள் வந்து செல்கின்றன, அங்கு கண்காணிப்புக்கு பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் அவ்வப்போது பழுதாகின்றன, இப்படி பல புகார்கள் சொல்லப்படுகின்றன. இன்றைக்கு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் தேர்தல் அதிகாரியை சந்தித்து முறையீடு செய்துவிட்டு வந்திருக்கிறார். இது ஜனநாயகத்துக்கு இதுபோன்ற அத்துமீறல் நிகழ்வுகள் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் நடந்த நாளிலேயே ஒரு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் 3, அத்தோடு 2 கருவிகள் என்று வாக்குப்பதிவு எந்திரத்தை மின்னணு எந்திரத்தை மொஃபட்டில் எடுத்துக்கொண்டு சில பேர் சென்றார்கள். அவர்கள் பிடிபட்டார்கள். அவர்கள் மீது வழக்கு பதியப்படவில்லை. முதலில் அது மாற்று எந்திரம் பழுதானால் வைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னார்கள். பிறகு இது பெரிய விஷயமில்லை, பெரிதுபடுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. சென்னை மாநகராட்சி ஆணையரே அந்த பழுதான எந்திரங்கள் பயன்படுத்தப்படாதவை என்று சொல்லியிருந்தார். ஆனால் பிறகு அதில் 15 வாக்குகள் பதிவாகியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இருசக்கர வாகனத்தில் அவற்றை எடுத்து செல்ல அனுமதித்தது யார், அவர்களுக்கு உத்தரவிட்டது யார் என்கிற கேள்வியை இந்த நிமிடம் வரையிலும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மறு வாக்குப்பதிவு நடந்ததே தவிர இதன் பின்னால் இருந்த சூத்திரதாரிகள் அவர்களுக்கு உத்தரவிட்டவர்கள் யார் என்பதற்கான விசாரணை நடக்கவில்லை. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் சந்தேகத்துக்கு உரியவையாக இருக்கின்றன என்பது எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக நடந்து கொள்கிறதா? எதிர்க்கட்சிகள் ஒரு அதீதமான முன்னெச்சரிக்கையோடு இதையெல்லாம் சொல்கிறார்களா? முன்னெந்த காலத்தை விடவும் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை என்பது குறைந்து போயிருப்பதற்கு அதில் அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய இணங்கி போகும் போக்கு காரணமாக இருக்கிறதா என்பதை நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. நம்மோடு வேட்பாளர்கள் திரு ஆலூர் ஷானவாஸ், மக்கள் நீதி மையத்தின் திரு பொன்ராஜ், பேராசிரியர் அருணன், அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ், அஇஅதிமுகவின் திரு கோ சீனிவாசன், வலதுசாரி திரு சத்யநாராயணன், வணக்கம். இப்போ ஒருத்தங்களுக்கு ஸ்டே கொடுத்து 5 நாளில் ஸ்டே வெக்கேட் பண்ணுறாங்க, இன்னொருத்தருக்கு 5 வருஷம் ஆகுது, இன்னொரு எலெக்ஷன் பெட்டிஷன் வந்து 10 வருஷம் ஆச்சு முடிவுறதுக்கு. நீங்கள் தேர்தலை பொறுத்த வரையிலும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தேர்தல் அதிகாரி கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட் தான் ஃபைனல். அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு பிறகு ஒரு ஹைகோர்ட்டு, அதற்கு பிறகு இன்னொரு கோர்ட்டுக்கு ஒரு அப்பீல், இப்படின்னு இது பல ஆண்டு காலம் இழுத்துரும். நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து சந்தேகத்துக்கு இடமற்றது இவிஎம் அப்படின்னு சொன்னாலும், திரு காந்தராஜ் இல்லை, திரு எம்ஜி தேவசகாயத்திலிருந்து பல ஐஏஎஸ் அதிகாரிகள், ரிட்டையர்டு சிவில் சர்வன்ட்ஸ், இப்போ குறிப்பாக அண்மையில் பணியிலிருந்து விலகின கண்ணன் கோபிநாதன்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தொடங்கி பலர் இதனுடைய நம்பகத்தன்மை, இது வந்து உலகத்தின் பல ஜனநாயக நாடுகளில், உலகத்திலேயே ஜனநாயகத்தில் மூத்ததுன்னு சொல்லிக்கிற அமெரிக்காலேயே இந்த மிஷினை தூக்கி குப்பையில் போட்டாங்க. அங்கே இன்னமும் ஓட்டு காகிதத்தில் அச்சடித்த பெட்டியை தான் பயன்படுத்துகிறாங்க, ஓட்டு சீட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் இல்லை. விவிபேட்னு வச்சாலும் எல்லாவற்றையும் எண்ணுவதில்லை. 28 சுற்று 30 சுற்று என்றாங்கன்னா ஒரு சுற்றுக்கு ஒரு மெஷினு கூட எடுத்து விவிபேட் வச்சு செக் பண்ணுறதில்ல. அதுக்கு வந்து குறைந்தபட்சம் பண்ணுங்கன்னு சொல்லி போய் பெட்டிஷன் போட்டால் அதையும் ரிஜெக்ட் பண்ணுது சுப்ரீம் கோர்ட். இப்போ வந்து ஒரு தேர்தலில் ஒரு தொகுதிக்கு 5 மெஷின் மட்டும்தான் கரெக்டாக இருக்கான்னு தோராயமாக பார்ப்பாங்க.
ஸோ இது வந்து கிரெடிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை என்ன எடுக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் எது தயங்கு தயக்கம் திரு அருணன் உங்கள் பார்வை? தேர்தல் ஆணையம் அது நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, அது நேர்மையாக நடந்து கொள்கிறது என்கிற எண்ணம் பொதுமக்களுக்கு வாக்காளர்களுக்கு வரும். இதுதான் முக்கியமான அம்சம். குணா, நீங்க அதை ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இவ்வளவு பெரிய தேர்தல் நடக்கும்போது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சில பிழைகள் சில தவறுகள் நடக்கலாம். ஆனா அதை யாரு கண்டுபிடிக்கணும் சொன்னீங்க? தேர்தல் ஆணையங்களா முதல்ல கண்டுபிடிக்கணும். எப்படி ஒரு டூ வீலர்ல கொண்டு போய் வேலை செய்தியில மிஷினை கொண்டு போறாங்க வாக்கு இயந்திரங்களை, இது எப்படி சாத்தியம்? உண்மையிலேயே புரியல. அப்ப யாருக்கு முதல்ல பதவி இருக்கணும்? தேர்தல் ஆணையம் அல்லவா பதவி இருக்கணும்? உங்க ஒண்ணும் கண்டுக்கல. அப்ப எதிர்கட்சிகள் தான் சொல்ல வேண்டியிருக்கு. எதிர்கட்சிகள் சொன்னா இங்க வலதுசாரி நண்பர் என்ன சொல்றாரு? நம்முடைய ஆர்த்து ஷாநவாஸ் வந்து நல்லா மர்ம கதை எழுதக்கூடியவர் என்று சொன்னால் என்ன தன்மையான பதம்? ஆகவே மிக அடிப்படையான விஷயம் வந்து என்னன்னா, தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொள்கிறது என்கிற எண்ணத்தை தோற்றத்தை வாக்காளர்கள் மத்தியில் உருவாக்கவும் வேண்டும். அதில் அவங்க தோன்றி கொண்டிருக்காங்க என்பதைத்தான் இந்த சில விவரங்கள் எல்லாம் பெருமையாக வரைக்கும் பேசுனதெல்லாம் காண்பிக்குது. ஒண்ணு எனக்கு இதெல்லாம் இங்க வந்துச்சு. இதையே நம்முடைய அதிமுக நண்பர் வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவர் பேச பேச கேட்டேன், அவர் அதிமுக சார்பா பேசுன மாதிரி இல்ல, தேர்தல் ஆணையத்தின் சார்பா பேசுறது மாதிரியே பேசுறாரு. வலதுசாரி நண்பர் அப்படி ஆரம்பிச்சாரு. ஏங்க உங்களுக்கு இந்த சந்தேகமே வர வேண்டாம, என்னங்க வேலை செய்யல இப்படி நடக்குது, இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு நீங்க கேட்க வேண்டாமா? இதுக்கெல்லாம் ஒழுங்காக விளக்க வேண்டும். எதுக்கு இந்த கண்டெய்னர் ஆடி போகுது, அங்கன அங்கன போய் நிக்குது? இப்ப நீ சொன்னீங்கல்ல, அது முக்கியமான ஒரு கல்லூரி, அங்க பெண்களுக்கு வந்து டாய்லெட் வசதி இருக்காதா? இது என்ன வாதம்? இது எந்த தர்க்க நியாயத்துக்குள்ள வரும்னு ஒரு நெறியாளர் இந்த முறையில கேக்குறீங்க. ஒரு ஆளும் கட்சி என்கிற முறையில அதிமுக நண்பரும் கேட்கணும்ல. சரியா தவறும் இப்படி ஒண்ணு வந்திருக்கு. ஆனா அவங்க பாருங்க, முழுசா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இது வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகத்தை மேலும் அதிகமாக்குது. இப்ப இந்த விவகாரம் எல்லாம் ஒரு புறம் இருக்குங்க. அடிப்படையான ரெண்டு மூணு கேள்விகள் இருக்கு, அதை பற்றி நான் பேச விரும்புறேன். முதல் விஷயம், இந்த இவிஎம் எனப்படுகிற இந்த வாக்கு இயந்திரங்கள் பற்றிய சந்தேகம் தொடர்ந்து வாத பிரதிவாதம் நடந்து கொண்டே இருக்கு. இப்ப எது சரி என்பதற்குள் கூட நான் போகல. ஆனா உண்மை நான் சொல்லுகிறேன், இந்த கட்சியும் சொல்லுது என்னன்னா, இந்த சந்தேகம் இருக்குல்ல இந்த இயந்திரத்தின் மீது, அது எப்படி போக்குறது? அதுக்குதான் இந்த விவிபேட் அந்த ஒப்புகை சீட்டு முறை என்பது வந்துச்சு. குணா நீங்க கூட குறிப்பிட்டீங்க, அதுல வந்து ஒரு சின்ன துணியத்தான் பண்றாங்க. எங்க கட்சி கேக்குது, எங்க அங்க ஒரு 50% எண்ணி பார்த்து ரெண்டும் டேலியா இருக்குது, அந்த பிரச்சனை இவிஎம்ல அந்த இயந்திரத்துல என்று ஏன் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது? இது காலதாமதம் ஆகுமே, ஆகட்டுமே. வாக்குப்பதிவு பண்ணி எந்திரத்துக்கு 25 நாள் எடுத்துக்குவீங்க, இந்த ஒரு வாரம் 10 நாள் ஆகட்டுமே. ஆனா எத்தகைய நம்பகத்தன்மை வரும் எதன் மீது? இந்த இயந்திரங்களின் மீது, இந்த இயந்திரங்களை வச்சு தேர்தல் நடத்துற தேர்தல் ஆணையத்தின் மீது. கோர்ட்டு இருக்கிறதுக்கு ஒரு முறை சொல்லத்தான் சொல்லாம போவது சரி தப்புன்னு? தேர்தல் ஆணையம் ஏன் முக்கியமாக இது? அப்புறம் எதுக்கு இந்த விவிபேட்? அப்படி என்றால் இந்த ஒப்புகை சீட்டு என்பது கண்துடைப்பு சீட்டா? அது முதல் விஷயமாக இந்த விவிபேட் பொறுத்த வரையில ஒரு 50 விழுக்காட்டாவது எண்ணி பார்த்து ரெண்டும் சரிபார்க்கப்பட்டு ரெண்டும் சரியாத்தான் இருக்கு என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும் வேட்பாளர்கள் முதல் விஷயம். இரண்டாவது அம்சம் மிக அடிப்படையான கேள்வி, அது என்னன்னா, வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் இடையே இவ்வளவு நீண்ட கால அவகாசம் இருப்பது பல முறைகேடுகளுக்கு வாய்ப்பு தருது. இப்ப மாதிரி ஒவ்வொன்றாக மெல்ல மெல்ல வருது. அங்க வந்து அந்த லாரி வந்து நின்று இங்க வந்து இது பறந்துச்சு, மேல 35 இதோட போனாங்க, எதுக்கு வயது வருது? இதெல்லாம் ஒரு 2 நாளைக்குள்ள ஒரு 3 நாளைக்குள்ள வாக்கு எண்ணிக்கை நடந்தா பெரிய அளவுக்கு இது சாத்தியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனா முடியாது, ஏன்னா அங்க மேற்கு வந்ததுல முடியணும்யா. ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிம்பாங்க பாஜக. இங்க பார்த்தா ஒரு தேர்தல் ஒரு கட்டம் கூட கிடையாது, ஒரு தேர்தல் 8 கட்டமா நடத்துவாங்களாம். அவங்க 8 கட்டத்தை நடத்தி முடிக்கல. எங்க அந்த மூலையில இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்துல, இந்த மூலையில இருக்க தமிழ்நாடு,
வாக்கு எண்ணிக்கை நடக்காதாம். இந்த அரசியலுக்கு அந்த அரசியலுக்கு என்ன சம்பந்தம், இந்த முடிவு என்ன பெரிய தாக்கத்தை அந்த தேர்தலில் உருவாக்க போகுது எனக்கு தெரியல. சரி, அப்படி தாக்கத்தை உருவாக்கணும், நாங்க ரொம்ப கவனமாக சமமான ஆடுகளத்தை உருவாக்குற மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டு தேர்தலில் வாக்குப்பதிவு எப்ப பண்ணிருக்கணும், மேற்கு வங்கத்துல 8வது கட்டம் நடக்கும்போது பண்ணிருக்கணும். அப்ப வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் இடையிலான அந்த அவகாசம் ஒரு சில நாட்களாக இருந்தது. இது கூட தெரியாதாங்க, எங்க தமிழ்நாட்டின் விளக்கம் கொடுத்தாரு. தமிழ்நாட்டுல பொது 10வது வகுப்பு பொது தேர்வு தேதிய கணக்குகள் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுடைய வெப்ப நிலை எப்படி இருக்குன்றதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாங்க இந்த தேர்தல் தேதியை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அமெரிக்கா மாதிரியான மாநில நாடுகள்ல கடைசி ஓட்டு பதிவான உடனே என்ன தொடங்கிடுறாங்க, தேர்தல் ஆணையர்களுக்கு சொல்றீங்க, தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தின அதிகாரிகளுக்கே தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, ஒரு செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர், அவருக்கே எலெக்ஷன் முடிச்ச பிறகு எப்படிப்பட்ட போஸ்ட் தராங்க அப்படின்றதையும் நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதற்கு முன்னாடி சிறப்பாக தேர்தல் நடத்தின அதிகாரிகள் எப்படி சிறப்பான பதவிகளில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் தமிழ்நாட்டோட பியூரோக்ரஸியில் உன்னிப்பாக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். திரு அருணன், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ண முடியாது, அதில் தில்லுமுள்ளு செய்ய முடியாது அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை பலமுறை நிரூபிக்கப்பட்டாலும், நிரூபிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக சொன்னாலும், அதை பல தேர்தல் முடிவுகள் அதை உறுதிப்படுத்தினாலும், அதன் மீதான சந்தேக நிழல் அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. தேர்தலில் தோற்கிற கட்சிகள் சொல்கிறாங்க, புகார் சொல்கிறாங்கன்றது ஒன்று. ஜனநாயகத்தை நேசிக்கிற ரிட்டையர்டு சிவில் சர்வெண்ட்ஸ், சிவில் ரைட் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடியவங்க, பொது சமூகத்திலிருந்து வரக்கூடிய பல அறிவுஜீவிகளும் இந்த இவிஎம்மை சந்தேகிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ இது இவிஎம்முடைய நம்பகத்தன்மை அப்படின்றது ஒரு பார்ட்டு, அதை தாண்டி அதை நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துறதுக்கு விவிபேட்டாக இருக்கலாம் அல்லது தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு மொட்டையாக ஒரு அமைப்பு பேரை சொன்னாலும், தேர்தலை நடத்துகிற அதிகாரிகளுடைய நேர்மை எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இன்டிபெண்ட்டாக செயல்படுறாங்க, சட்டத்தின்படி செயல்படுறாங்கன்றதை பொறுத்து தான் தேர்தலில் வந்து ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ் இருக்கா, எதிர்கட்சிகளுக்கு அதற்குரிய டிஸ்அட்வான்டேஜை கொடுக்குறாங்களா, இல்லை சமமாக நடத்துகிறாங்களா அப்படின்றத பொறுத்தான் ஆணையத்தினுடைய செயல்பாடு அப்படின்றது வந்து மெச்சப்படும், மதிப்பிடப்படும். அந்த வகையில் புதுசாக எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்குறப்ப பல நேயர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துனா, சந்தேகத்துக்கிடமான செயல்பாடுகளால் இந்த மாதிரி எண்ணத்துக்கு மக்கள் வர்றாங்கன்னு ஒன்றும், தேர்தல் ஆணையம்ன்ற அமைப்பின் மீதே சந்தேகம் வருது, ஆணையத்தை நம்பாததுனால இப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு 19% பேர் சொல்கிற ஒரு போக்கை பார்க்குறோம். தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி, பதிவு செய்யப்பட்ட மாநில கட்சி, சுயேச்சை அப்படின்னு எல்லாரையும் பொதுவாக நடத்த வேண்டிய ஒரு அமைப்பு, எல்லோரையும் சமமாக பாவித்து அவங்களுக்கு நம்பகத்தன்மையை அதிகப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒன்று ஆணையம். ஆணையத்தின் மீதே மக்கள் வாக்காளர்கள் நம்பிக்கை இழக்க தொடங்கினா அது எங்கே போகும்? பொதுவாக எதிர்கட்சிகள் இப்போ பார்த்தா திரிணாமுல் விமர்சிக்கக்கூடிய விமர்சனத்தெல்லாம் பார்த்தா தேர்தல் ஆணையத்துக்கு ஏதேனும் அவங்களுக்கு இருக்கும்னா அவங்க நிச்சயம் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள்னு பார்த்தா அது விமர்சனத்துக்கு தொடர்ந்து ஆளாயிட்டே இருக்குது. உங்களுடைய நிறைவு பார்வை. இல்லை, அதிமுக நண்பர் சொன்னார் எதுமோ தான் வந்து தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பேசுவது போல பேசுகிறேன் என்று அருணன் சொன்னாருன்னு சொல்லி அதை மறுப்பது போல ஆரம்பித்து கடைசியாக மீண்டும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாகத்தான் பேசி அவர் முடித்தார். அது அவருடைய உரிமை. ஆனால் அவர் எப்படி பேசுகிறார் என்பதை நான் எடுத்து காட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. ஆகவே அதனுடைய துணி என்பது என்ன அர்த்தம், இன்றைக்கு அதிமுக இன்றைய தேர்தல் ஆணையம் அதனுடைய செயல்பாட்டின் மீது முழு நம்பிக்கை வச்சிருக்கு என்பதைத்தான் அது காட்டுது. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, அதற்காகத்தான் இத்தனை உதாரணங்கள் கொடுத்தேன். நான் இன்னொன்று சொல்றேன், தேர்தல் ஆணையத்துக்கே இந்த இவிஎம் மிஷின் அதை மேலும் மேம்படுத்தணும்னு என்ன இருக்க போய்த்தானுங்க ஐயா, முதல்ல விவிபேட் இல்லை இப்ப கொண்டு வந்தாங்க,
நானும் முதல்ல இயந்திரத்துல ஓட்டு போட்டேன், பொத்தான் அமிலிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். அந்த சின்னத்தை பார்த்து எடுத்தாப்புல இருக்கிற பொத்தான் உண்மையிலேயே அதிர்ச்சா போச்சான்னு எனக்கு தெரியாது. இந்த முறை போய் ஓட்டு போட்டேன், பார்த்தா அந்த சின்ன திரையில நான் எந்த சின்னத்துக்கு எழுத்துனேனோ அந்த சின்னத்தை கண்ணால பார்த்துட்டு வரேன். அந்த சின்ன வந்த பிறகு ஒரு சவுண்டு வருது, அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அந்த அதிகாரிகள், ஐயா அந்த சவுண்டு வந்த பிறகுதான் நீங்க வரணும், அப்பதான் நீங்க அழுத்திய சின்னத்துக்கு உங்க ஓட்டு விழுந்ததை அர்த்தம் அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்களா ஐயா அப்படின்லாம் கேக்குறாங்க. இந்த இந்த மேம்படுத்தல் என்பது ஏன் தேவைப்படுச்சு? நம்முடைய விமர்சனத்தின் காரணமாக தானே தேவைப்படுச்சு. விமர்சனத்தை பண்ணாம இருந்தா என்ன இருக்கு? இந்த வளர்ச்சி கூட இருக்காது இல்லையா? ஆகவே நான் சொல்றேன், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ சரியான விமர்சனத்தை நீங்க நம்ம எல்லாம் சேர்ந்த அவசியம் தேர்தல் ஆணையத்தை மீது வைக்கணும். ஆளுங்கட்சி என்றால் தேர்தல் ஆணையத்தை நம்ம ஆதரிப்போம், எதிர்கட்சி என்றால் ஏற்றுக்கொண்டே இருப்போம் என்று நான் சொல்லவல்ல. காங்கிரீட்டா திட்டவட்டமா பிரச்சனை வரும்போது செய்யணும். ரெண்டாவது பாயிண்ட், இப்ப கொரோனா ரெண்டாவது அலை உண்மையிலே பேரலையா வீசுது. நான் கேட்கிறேன், எதுக்கு இன்னும் பத்து நாட்கள் ஒரு முக்கிய அரசு இல்லாம இங்க உட்கார்ந்து இருக்கணும் இந்த 7.5 கோடி தமிழ் மக்கள்? நிச்சயமாக இருக்கக்கூடிய அரசு பெரிய கொள்கை முடிவு எடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, சுகாதாரத்துறை அமைச்சர் தெளிவா சொல்றாரு, தேர்தல் விதிகள் பற்றி எங்களால் அதன் மீது சில காரியங்களை செய்ய முடியாதுங்கிறாரு. அப்படி என்றால் உடனடியாக வாக்கு எண்ணிக்கையை நடத்த வேண்டும் அப்படிமே நானு இல்லா முடியாது. மேற்கு வங்கத்தில் முடியணும்னா அவங்க இப்ப என்ன கேட்கிறாங்க, இதர சட்டங்களை ஒரே கட்டமாக ஆக்கி உடனடியாக வாக்குப்பதிவை முடியும்னு சொல்றாங்க ஆளுங்கட்சியே. அதுபோல எல்லா கட்சிகளும் தேர்தல் பரப்புரை நிப்பாட்டிட்டாங்க. முதல்ல சிபிஎம் தான் செஞ்சுச்சு, அடுத்து காங்கிரஸ், இப்ப பாஜகவும் பிரதமர் உள்ளிட்ட. அப்படி என்றால் நீங்க அங்க உடனடியாக அனைத்து இதர கட்டங்களை பாக்கிய கட்டங்களை ஒரு கட்டமாக முடிச்சாவது அடுத்த நாளே இங்கே வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும். நீங்க மேலும் தள்ளி வைக்க வைக்க சந்தேகம் அதிகமாகும். அது தேர்தல் ஆணையம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் இத்தகைய நடைமுறைகள் அது கண்டிப்பாக பின்பற்றணும். இல்லை என்றால் நிச்சயமா கேள்வி எழுப்போம். கேள்வி எழுப்பாம விட்டோம்னா என்ன ஆகும்? ஜனநாயகமே நாசமா போகுங்க. நம்முடைய அரசியல் வரலாறு என்பது தேர்தல் வரலாறு தான். தேர்தலின் மூலமாகத்தான் நமது மக்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரே கட்சியினுடைய இன்னொரு ஆட்சி மட்டுமல்ல, வேறு ஒரு கட்சியினுடைய ஆட்சியவே கொண்டு வந்திருக்காங்க. மாநிலங்களில் மட்டுமல்ல, மத்தியிலும் கேரளாவில் ஆரம்பிச்சு 1957 கேரளாவில் மாற்றம், 1977 மத்தியில மாற்றம். தேர்தலை அந்த அளவுக்கு நம்பக்கூடிய மக்கள் இந்திய மக்கள். அந்த நம்பகத் தன்மையை தயவு செய்து தேர்தல் ஆணையம் காப்பாற்ற வேண்டும். காப்பாற்ற தவறினால் நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போகும் என்கிற எச்சரிக்கை. அப்படி நடந்தால் தேர்தல் ஆணையம் முதல் குற்றவாளியாகும்.